இந்த வீடியோவில் செட் லாங்குவேஜில் 1.1 ஃபிஃப்த்து சம் பார்க்குறோம். ஸோ ஃபிஃப்த்து சம் வந்து செட் பில்டர் ஃபார்ம், அதாவது இனி இருக்கிற சம்ஸை வந்து செட் பில்டர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ செட் பில்டர் ஃபார்மில் எழுதுறது வந்து ரொம்ப ஈஸி ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுறத விட. ஸோ அது எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். பி இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இன் இந்தியா ஹூ ஸ்கோர்ட் டபுள் செஞ்சுரிஸ் இன் ஒன் டே இன்டர்நேஷ்னல்ஸ். அதாவது இது எப்படி இருக்குது பாருங்கள், த செட் ஆஃப் ஆல், இது வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் இருக்குது. அதாவது இது என்ன, இந்த கொஷின் எதை சொல்ல வருது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதனால் வந்து இது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் இருக்கிறத நம்ம செட் பில்டர் ஃபார்மில் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தா, பி இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப், இதுக்கு பதிலாக ஃப்ளார் ப்ராக்கெட் போட்டுக்கணும். ஸோ ரோஸ்டர் ஃபார்முக்கும் அதே ஸ்டெப் தான், செட் பில்டர் ஃபார்முக்கும் அதே ஸ்டெப் தான். ஃப்ளார் ப்ராக்கெட் போட்டுட்டு எக்ஸ் டபுள் டாட் வச்சுட்டு எக்ஸ் எழுதிக்கோங்க. Is an cricket, அதாவது a set of all பதிலாக எக்ஸ் டபுள் டாட் எக்ஸ் இஸ் ஆன் போட்டுட்டு கொஷின் இருக்கிறத அப்படியே தூக்கி எழுதிட்டா அவ்வளோதான். Players in India who scored double centuries ஒன் டே இன்டர்நேஷ்னல்ஸ். அதாவது செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்குற பி அப்படியே எழுதிட்டு ஃப்ளார் பிராக்கெட் ரோஸ்டர் ஃபார்ம் மாதிரியே ஃப்ளார் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி எக்ஸ் டபுள் டாட் வச்சு எக்ஸ் இஸ் ஆன்னு போட்டுட்டு இதை செட் ஆஃப் மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் கொஷின்லேருந்து அப்படியே காப்பி பண்ணிட்டா செட் பில்டர் ஃபார்ம் அவ்வளோதான். ஸோ செகண்ட் சம் சி 1/2, 2/3, 3/4. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தியரி ஃபார்மில் இருக்கவும் நம்ம அழகாக எழுதிட்டோம் இல்லையா, எக்ஸ் டபுள் டாட் வச்சு எக்ஸ் இஸ் ஆன் போட்டு கொஷின் இருக்கிறது அப்படி எழுதிட்டோம். பட் இது பாருங்கள், இது வந்து சம் டைப்பில் இருக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம மாற்றணும். எப்படி மாற்றலாம் அப்படின்னா, இந்த கொஷினை நல்லா பாருங்கள், 1/2 வந்திருக்கு, 1/2, 2/3, 3/4. அதாவது மேலே இருக்கிற நியூமரேட்டர் வேல்யூலாம் பாருங்கள் 1, 2, 3 அப்படி இருக்குது இல்லையா. ஸோ டினாமினேட்டர் பாருங்கள் 2 கூட 1 ஆட் பண்ணால் 3 கூட 1 ஆட் பண்ணால் 4. ஸோ கீழே இருக்கிற வேல்யூஸ் வந்து +1 +1 ஆட் பண்ணிகிட்டே வர ஃபார்மேட்டில் வருது இல்லையா. ஸோ அதனால் இதை நான் ஃபார்முலாவை மாற்றிக்கிறேன். அதாவது இந்த வேல்யூஸ்க்கெல்லாம் நான் என்னன்னு பேர் கொடுத்துட்றேன், என் டிவைடட் பை என் ப்ளஸ் ஒன், புரியுதா. இதுக்கு நான் என்னன்னு கொடுத்துட்றேன். ஸோ அந்த என் கூட கீழே டிவைடட் பை இருக்கிற என் ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணால் நெக்ஸ்ட் வேல்யூஸ் வருது கரெக்டாக. அதாவது 1/2 + 1 கீழே என் ப்ளஸ் ஒன் கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ 2 + 1 கொடுத்தா இங்கே 3 வருது, 3 + 1 கொடுத்தா 4 வருது. ஸோ அதை வந்து நான் ஃபார்முலா மாதிரி இப்படி எழுதிக்கேன் ஓகேவா. ஸோ இப்படி எழுதிட்டு இதை வந்து செட் பில்டர் ஃபார்மில் எழுதுறது ஈஸி. சி இஸ் ஈக்குவல் டு ஃப்ளார் பிராக்கெட் போட்டுக்கோங்க, எக்ஸ் பர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என் டிவைடட் பை என் ப்ளஸ் ஒன் கமா என் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். அதாவது நான் ரோஸ்டர் ஃபார்ம் மாதிரி இதை மாற்றிருக்கேன் ஓகேவா. ரோஸ்டர் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும் இல்லையா. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி ரோஸ்டர் ஃபார்மில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃபில் வந்து என் வேல்யூ கொடுக்குற மாதிரி அந்த என் வேல்யூ வந்து அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த ஒரே கொஷினில் ஃபஸ்ட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா என் வேல்யூ கொடுக்குற மாதிரி இருக்கும். செகண்ட் அந்த கொஷினோட செகண்ட் ஹாஃபில் வந்து என் வேல்யூ எதுலேருந்து ஆரம்பிக்குதோ அவர் எதில் முடிக்கணும் அப்படிங்கிறது வந்து பின்னாடி இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா போன வீடியோவில், அதே ஃபார்மேட் தான். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் டு எக்ஸ் ஈக்குவல் டு இந்த என் டிவைடட் பை என் ப்ளஸ் ஒன் போட்டிருக்கேன் காமா என் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு சம் வந்து டி இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் தமிழ் மந்த்ஸ் இன் அ இயர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல்னு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு சம் மாதிரி தான் இல்லையா. ஸோ கொடுத்துருக்குது டி இஸ் ஈக்குவல் டு ஃப்ளார் பேக்கெட் போட்டு எக்ஸ் வேர் எக்ஸ் இஸ் அப்படின்னு போட்டு த செட் ஆஃப் ஆலை தவிர கொஷினில் இருக்கிறத அப்படியே பார்த்து எழுதிடணும். மந்த்ஸ் இன் அ இயர் ஓகேவா. அப்புறம் ஃபோர்த்து சம் இ இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப்னு கொடுத்துட்டாங்க. ஸோ செட் ஆஃப்னால என்ன போட்டிருக்கணும், ஃப்ளார் பேக்கெட் ஓப்பன் பண்ணி எக்ஸ் வேர் எக்ஸ் போட்டுட்டு இஸ் ஆட் கொஷினில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிடணும். நம்பர்ஸ் லெஸ் தென் 9. ஸோ இவ்வளோதான். செட் பில்டர் ஃபார்ம் எப்படி எழுதணும்னு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ எப்படி எழுதணும் அப்படின்னா, செட் பில்டர் ஃபார்ம் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்டிவில் இருக்கிறத நம்ம வந்து செட் பில்டர் ஃபார்முக்கு மாற்றணும். ஸோ செட் பில்டர் ஃபார்ம் எழுதும்போது ஃப்ளார் பேக்கெட்டில் போடணும், எக்ஸ்
டபுள் டாட் வச்சு எக்ஸ்னு போட்டு இஸ் ஆன்னு போட்டு இருக்கிற கொஷினை அப்படியே அந்த கொஷினில் இருக்கிற ஹாஃபை அப்படியே எழுதிடணும். ஸோ செகண்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா சிஇசி டு நம்பர் ஃபார்மேட்டில், அதாவது சம் ஃபார்மேட்டில் இருக்குது இல்லையா. ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா மாதிரி மாற்றிருக்கேன். ஸோ என் ஃபஸ்ட் வேல்யூ நான் என்னு கொடுத்துருக்கேன், என் டிவைடட் பை கீழே டினாமினேட்டரோட +1 +1 ஆட் பண்ணால் தான் அடுத்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வேல்யூஸ் வருது. ஸோ அதனால என் +1 கொடுத்துட்டேன். ஸோ அதுதான் இது இல்லையா. அப்புறம் சிஇசி டு ஃப்ளார் பேக்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு, அதை அப்படியே எடுத்து எழுதியாச்சு, ஈக்குவல் டு என் டிவைடட் பை இந்த இதை அப்படியே எடுத்து எழுதிட்டு என் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். நான் போன ரோஸ்டர் ஃபார்ம் வீடியோஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த ஃபார்மேட் எப்படி இருக்கணும்னா, என் வேல்யூ வந்து ஃபஸ்ட் ஆஃப் சொல்கிற மாதிரி இருக்கும், செகண்ட் ஒன் வந்து என் எதுலேருந்து ஆரம்பிக்குது ஆர் எது வரைக்கும் எழுதணும் எது வரைக்கும் முடியும் அப்படிங்கிறது வந்து செகண்ட் ஹாஃபில் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு இதை நான் மாற்றிட்டேன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து ஃபஸ்ட் ஒன் மாதிரியே. ஸோ இதை மட்டும் மாற்றிட்டு கொஷின் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிட்டோம். ஃபோர்த் ஒன்னும் அப்படியே தான், ஈஸி கூட்ட செட் ஆஃப் பதிலாக இந்த ஃபார்மேட்டில் எழுதிட்டு அப்படியே கொஷின் பார்த்து எழுதியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் 1.1 ஃபிஃப்த் சம் பார்த்துட்டோம், இந்த சிக்ஸ்த் சம் வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸசைஸ் ஓவர். தேங்க்யூ.